தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினர் விபத்து மற்றும் மாரடைப்பு போன்ற ஆபத்தான சூழ்நிலைகளில் பொதுமக்களுக்கு எவ்வாறு முதல் உதவி செய்யலாம் என்பது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எல் பாலாஜி சரவணன் அவர்கள் தலைமையில் இன்று திருநெல்வேலி ஸ்ரீ சக்தி மருத்துவமனை சார்பாக தூத்துக்குடி ஆறுமுகசாமி மஹாலில் வைத்து பொம்மை மனித உடல் மற்றும் மின் திரை மூலம் சிறப்பு பயிற்சி. சாலை விபத்து மற்றும் மாரடைப்பு போன்ற ஆபத்தான சூழ்நிலைகளில் பொதுமக்களுக்கு எவ்வாறு முதல் உதவி செய்து அவர்கள் உயிரை காப்பாற்றலாம் என்பது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எல் பாலாஜி சரவணன் அவர்கள் தலைமையில் திருநெல்வேலி ஸ்ரீ சக்தி மருத்துவமனை சார்பாக மருத்துவ நிபுணர்கள் இன்று காவல்துறையினருக்கு தூத்துக்குடி ஆறுமுகசாமி திருமண மஹாலில் வைத்து பயிற்சி அளித்தனர். இதில் பொம்மை மனித உடல் மற்றும் மின்திரை மூலம் விபத்து மற்றும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்து செய்து காண்பித்து மிக சிறப்பாக செயல்முறை விளக்கத்துடன் பயிற்சியளித்தனர். இந்த முதலுதவி பயிற்சி வகுப்பில் விபத்தில் காயம் அடைந்தவர்களுக்கு உதவி செய்வதன் முக்கியத்துவம் குறித்தும் எவ்வாறு முதல் உதவி செய்ய வேண்டும் என்பது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. அதன்படி விபத்தில் காயம் அடைந்தவர்களுக்கு தண்ணீர் உட்பட எதையும் முதலில் சாப்பிடுவதற்கோ குடிப்பதற்கோ கொடுக்கக்கூடாது. காயம் அடைந்தவர்களுக்கு அடிபட்ட இடத்தில் இரத்தப்போக்கு ஏற்பட்டால் காயத்தை சுத்தமான துணியால் கட்டி அதற்கு அழுத்தம் கொடுத்து கட்ட வேண்டும். இரத்தப்போக்கு ஏற்பட்ட இடத்தில் ரப்பர் அல்லது நைலான் கயிற்றால் கட்டக்கூடாது. கை அல்லது கால் விரல்கள் துண்டிக்கப்பட்டால் அந்த துண்டிக்கப்பட்ட பாகத்தை சுத்தமான துணியால் மூடி அதனை தண்ணீர் புகாமல் ஒரு பாலித்தீன் பையில் போட்டு கட்டி ஐஸ் கட்டிகளை வைத்து ஒரு பெட்டியில் அல்லது வேறு ஒரு பாலித்தீன் பையில் வைத்து அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும். தலை காயம் ஏற்பட்ட நபரை அனாவசியமாக அசைக்க வேண்டாம். வாய் மற்றும் மூக்கு பகுதியில் இரத்தப்போக்கு ஏதேனும் இருந்தால் அடிபட்டவரை ஒரு பக்கமாக சாய்த்தவாறு படுக்க வைக்க வேண்டும் என பல்வேறு அறிவுரைகளை திருநெல்வேலி ஸ்ரீ சக்தி மருத்துவமனை எலும்பியல் மற்றும் விபத்து காய அறுவை சிகிச்சை மருத்துவர் திரு வெங்கடேஷ் பாபு தலைமையிலான மருத்துவமனை மருத்துவ குழுவினர் எடுத்துரைத்தனர். இந்த பயிற்சி வகுப்பை துவக்கி வைத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பேசுகையில், விபத்து நடந்த நிமிடத்தில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சேர்க்கும் வரை உள்ள நேரம் மிகவும் பொன்னானது. ஆகவே அவர்களை எவ்வளவு விரைவாக மருத்துவமனையில் அனுமதிக்க இயலுமோ அந்த அளவு வெகு விரைவாக மருத்துவமனையில் அனுமதித்து அவர்களது உயிரை காப்பாற்ற வேண்டும். மேலும் விபத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கு காவல்துறையினர் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் உதவுவதற்காகவே அரசு 2014 குட் சமாரிட்டன் சட்டம் என்ற சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இதன்படி இதுபோன்று பாதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருப்பவர்களை பொதுமக்கள் மனிதாபிமானத்தோடு அவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்கு அனுமதிக்கலாம். எந்த மருத்துவமனையிலும் முதல் உதவி அளிக்க மறுக்கவோ அல்லது அதற்கு கட்டணம் கேட்கவோ கூடாது. அதேபோன்று மருத்துவமனையிலோ காவல்துறையினரிடமோ உதவி செய்பவர்கள் பெயர் மற்றும் முகவரி போன்ற விவரங்களை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் உதவி செய்தவர்களை காவல்துறையினர் ஊக்குவிக்க வேண்டுமே தவிர அவர்களை சம்பந்தப்பட்ட வழக்கில் சாட்சியாகவோ எந்த ஒரு தொந்தரவும் செய்யக்கூடாது. மேற்படி சட்டம் விபத்தில் காயப்பட்டவர்களுக்கு உதவும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவே கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆகவே இதுபோன்ற ஆபத்தான சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு பொதுமக்கள் தைரியமாக உதவலாம் எனவும், அவ்வாறு உதவி செய்யும் பொதுமக்கள் மற்றும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மேற்படி குட் சமாரிட்டன் சட்டப்படி ரூபாய் 5000 வெகுமதி அளிக்கப்படும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எல் பாலாஜி சரவணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த முதலுதவி பயிற்சி வகுப்பில் தூத்துக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் திரு சத்யராஜ், காவல் ஆய்வாளர்கள் திரு ராஜாராம், தாளமுத்துநகர் திரு மணிமாறன், முரப்பநாடு திரு ஜமால், ஸ்ரீ வைகுண்டம் திரு அன்னராஜ், அனைத்து மகளிர் காவல் நிலையம் தூத்துக்குடி திருமதி வனிதா, புதுக்கோட்டை திருமதி ராமலட்சுமி மற்றும்
உதவி ஆய்வாளர்கள் உட்பட காவல்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ், மாதம் இருமுறை, தமிழகம் முழுவதும்.